அதை தவிர நம்முடைய தமிழில் வந்து மட்டும் இல்லாமல் மற்ற மொழிகள்லேயும் இந்த வந்து கோர்ட்டுன்ற விஷயங்கள் நிறைய வந்துக்கிட்டு இருக்குது. கோர்ட்டு வாதாட்டங்கள் இதெல்லாம் வந்து வக்கீல்களுடைய வழக்கறிஞர்களுடைய இதெல்லாம் வந்து ஆர்கியூமெண்ட்ஸ் இதெல்லாமே வந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த வகையில் பார்க்கும்பொழுது ஜெய்பீம் அப்படின்றது எப்போவோ நடந்தது. அந்த நாங்கள் அந்த ஷூட்டிங்கில் இருக்கும் பொழுது அந்த ஐயா திரு சந்துரு அவர்கள் வந்திருந்தாங்க. அவங்க இப்படி ஒரு கொடுமை நடந்தது வந்து ஒரு வழக்கறிஞர் அவங்க எடுத்து நடத்தி அவர்களுக்கு நியாயத்தை வாங்கி கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி இந்த சாத்தான் குளம் மேட்டர் ஒன்றுமே இல்லாத விஷயத்திற்கு வந்து அந்த தந்தையையும் மகனையும் வந்து அப்படி போட்டு அடித்து கொண்டு இருக்கிறாங்க. அது இனிமேல் ட்ரையல் வரும். என்ன ஒன்றுன்னா சார், லேட் ஆகுது அப்படிங்கிறது தான் ஒரு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு வருத்தம். இட் ஷுட் பி ஃபினிஷ்டு தென் அண்ட் தேர் அப்படின்றது தான் இப்போ மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அந்த மாதிரி பார்க்கும் பொழுது இது கோர்ட்டு மேட்டர்ன்றது ஒரு நல்ல விஷயம் தானே. அதை ரசிக்கின்ற விதமாக எடுத்து இவர்களுக்கு நடந்திருக்கக்கூடிய ஒரு அக்கிரமங்களை வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. அந்த வகையில் பார்க்கும்பொழுது அந்த படத்தை பற்றி ஒரு நிறைய சர்ச்சைகள் தான் வருது. இது அதுக்கு இயக்குனர் விளக்கம் கொடுத்துட்டார். இந்த மாதிரி வந்து அது நான் கவனிக்கலை, அதை நான் என்ன ஷார்ட் வைக்கிறதுன்றது தான் பார்த்தேன். பின்னாடி இருந்தது வந்து அது இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு இவங்களை வந்து மனசு புண்படுத்தியிருந்தாக்க நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அப்படி டைரக்டர்னு சொல்லிவிட்டு அது வருது. அந்த காட்சியை கூட நீக்கிட்டாங்க. அது அதற்கு பிறகும் அதை வந்து இது பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து சூர்யா வந்து எட்டி வச்சாக்க 100,000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்கிறதெல்லாம் வந்து அது எனக்கு மனசுக்கு ஒப்பலை. அது சரி ரைட், நீக்கியாச்சு அப்படின்னாக்க ரைட் ஓகே விட்டுருங்க அப்படின்னு மறுபடியும் ஒரு இது பண்ணாமல் அதை விட்டுடலாம், பெருந்தன்மையோடு அதை விட்டுடலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள். நிச்சயமாக வந்து அது யார் மனசையும் புண்படுத்தணுங்கிற ஒரு இதில் எடுக்கலை. நான் பண்ணது கோர்ட்டு வரைக்கும் தான். பட் நான் படம் பார்த்தேன், எனக்கு தெரியல. அது அந்த படத்தில் பார்க்கும் பொழுது அந்த இது எனக்கு தெரியல. இவங்க சொன்னதுக்கப்புறம் தான் நம்ம பார்க்கும்பொழுது பின்னாடி அது அந்த வாட்ஸ்அப்பில் யூடியூப்பில் எல்லாம் வருது இல்லையா, அந்த ரவுண்டு போட்டு காமிச்சதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு எதிர்க்கு போட்டிருக்கு அப்படின்றது நமக்கு அது தெரிஞ்சது. அது அப்புறமா நிற்கியாச்சு அப்படிங்கும் பொழுது அது தேர் எண்ட்ஸ் த ப்ராப்ளம் அப்படின்னு விட்டுறலாம். அதை பெருந்தன்மையாக வந்து விட்டுறது நல்லது அப்படிங்கிறது தான் ஒரு என்னோட